என்னடா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் இப்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்ல. இதப்ப நீ அழாதப்பா. அவன் அழட்டும்கா, மனசுக்குள்ள இருக்கிற அவன் கஷ்டம் தீர அழுது தீக்கட்டும். நம்மளாலதான் அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு நேத்து முழுக்க அவன் அவஸ்தப்பட்டத வார்த்தையால சொல்ல முடியாது. பாவம், உன் பையன் துடிச்சு போயிட்டான். ஆமாமா, பசி பொறுக்காம நாங்களாவது டீ பிஸ்கெட் சாப்பிட்டோம். ஆனா அண்ணே தண்ணி கூட குடிக்காம ஐசியுவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாமா. டாக்டரே உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் மாமா இவனை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சாரு. நேத்துல இருந்து இவன் ஒரு இடத்துல உட்காந்து நான் பார்க்கவே இல்லம்மா. கிறுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கான். அம்மா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு டாக்டர் போய் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். உங்களை பத்தி இருக்க டென்ஷன்ல அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க பயந்துட்டே இருந்தோமா. இந்த அம்மா உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாப்பா? இல்லம்மா, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கோவில்ல உங்களை விட்டுட்டு நான் போயிருக்கவே கூடாது. என்னை காணோன்னு தேடி வரப்போ தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. அம்மா என்னை மன்னிச்சிடுமா? நீதான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்காதப்பா. என் நேரம் இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு. இது பார், இதுவும் ஒரு வகையில நல்லது தான்ப்பா. தலையில அடிபட்டு நேத்து செத்து பொழிச்சு வந்திருக்கேன். உனக்கு வந்த தோஷம் நாம வந்த இடத்துல கஷ்டத்தோட முடிஞ்சு போச்சுப்பா. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரிம்மா. அம்மா, அக்கா உங்களை தான் தேடுது, போய் பாருங்க. என்னதான் நாங்க இத்தனை பேர் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி வருமா? என்னங்க இது, சின்னவங்களுக்கு ஆறுதலா தைரியம் சொல்ற நீங்களே இப்படி கண் கலங்கினா எப்படி? என்னோட பலம் தைரியம் எல்லாமே நீதானே வேதா. இந்த குடும்பத்தை முன்ன நின்று வழி நடத்திட்டு போறது நீதானம்மா. கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒன்று சார்ந்தே நான் இருந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் எதுவுமே செய்ய முடியாது வேதா. மொத்தமாக மூளையில் முடங்கிடுவேன். அந்த நிலைமை வந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா. உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு உயிரே வந்துடுச்சுமா. எங்க நாம் இப்போ முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குங்க. அதுக்குள்ள எனக்கு எதுவுமே ஆகாதுங்க. உடம்பு தேர்னவுனே முதல் வேலையா அருணுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள அவனோட கல்யாணத்தை முடிச்சிருந்தாங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவன் சந்தோஷமா வாழறத நான் பார்க்கணும். அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் என் உசிரை அந்த யமனால கூட எடுக்க முடியாது. ஆமா வேதா, என் பிள்ளை கல்யாணத்தை நான் கண்குளிர பார்க்காம எனக்கு சாவெல்லாம் வராதுங்க. Yeah.
சார், எல்லாரும் மொத்தமா வந்துட்டா எப்படி? ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க வேண்டியதானே. பேஷண்ட்டை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. டாக்டர் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க பில் பே பண்ணுங்க, நாங்க டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்றோம். சரிம்மா.